Hi friend, today we are going to see exercise 7.1 19th sum. If A is equal to a matrix such that A transpose equal to 9i, find x and y. So A transpose on the 9i abdin solidanga. Number A matrix, so A matrix which A transpose number can be chala. Solution given A transpose equal to 9i. Padina A oda value, A transpose oda value multiply panna 9i nu solliranga. Appa A oda value enna irukna paringa. A oda value into A transpose oda value is equal to 9i nu solliranga. I abdingiradhu identity matrix. So appa 9i na idu ellame 3 by 3 abdingiradnala 3 by 3 matrix abdingiradnala namba identity matrix on the 9 0 0 0 9 0 0 0 9. So in the end number on the number on the diagonal on the room, diagonal the room, the number 0 on the room. So in the 1 I 9 get diagonal 1 over room, get 2 I 9 get diagonal 2 over. So the identity matrix. Fine. If A transpose equal to 9 I. If A what a value 1 2 2 2 1 -2 அடுத்து x 2 y. சோ क्वेश्चन பாத்து எழுதும்போது மட்டும் கரெக்ட்டா பாத்து எழுதிருங்க. அடுத்து a எழுதியாச்சு. a transpose ங்கிறது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரோ என்ன 1 2 2 அது ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து செகண்ட் ரோ எடுங்க. செகண்ட் ரோவை செகண்ட் காலம். அப்ப செகண்ட் காலமா எடுக்கும்போது 2 1 -2. அடுத்து थर्ड ரோவை थर्ड காலம். அப்ப x 2 y செய்யலாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணனும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ थर्ड காலம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது பிராக்டீஸ் பண்ணீங்க 1 into 1 1 அடுத்து 2 into 2 4 அடுத்து 2 into 2 4. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் என்னைக்கு மறக்காம கரெக்ட்டா எழுதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் காலம் எழுதியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம். அப்ப 1 into 2 2 அடுத்து இந்த 2 into 1 2 அடுத்து 2 into -2 அப்ப -4 அடுத்து 1 into x x அடுத்து 2 into 2 4 அடுத்து 2 into y 2y. ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ. செகண்ட் ரோ வந்து இந்த செகண்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் காலம். அப்ப 2 into 1 2 1 into 2 2 அடுத்து -2 into 2 அப்ப -4 அடுத்து 2 into 2 4 1 into 1 1 -2 into -2 +4 அடுத்து 2 into x 2x அடுத்து 1 into 2 2 அடுத்து -2 into y அப்ப -2y அப்படினு வரும். அடுத்து थर्ड ரோ. थर्ड ரோ 1 into x அதாவது x into 1 x அடுத்து 2 into 2 4 அடுத்து y into 2 2y அதே மாதிரி x into 2 2x அடுத்து 2 into 1 2 அடுத்து y into -2 so -2y அடுத்து x into x இங்க பாத்தீங்க थर्ड ரோ थर्ड காலம். அப்ப x into x x square அடுத்து 2 into 2 4 அடுத்து y into y y square. இத மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அப்பதான் சம் கரெக்ட்டா வரும். பாத்தீங்க 090 009. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். 4 + 4 8 + 1 9 இங்க 4 - 4 0 இங்க x + 4 + 2y இது அப்படியே தான் எழுத முடியும். x + 4 + 2y அடுத்து இங்க 2 + 2 4 4 - 4 0 இங்க 4 + 1 5 5 + 4 9 இங்க இது அப்படியே தான் வரும். 2x + 2 - 2y அடுத்து இங்க வருங்க. இது அப்படியே தான் வரும். x + 4 + 2y அப்படியே தான் வரும். இதுவும் அப்படியே தான் வரும். 2x + 2 - 2y அப்படியே தான் வரும். இங்க வந்து x2 இதுவும் அப்படியே தான் வரும். x2 + 4 + y2 அப்படியே தான் வரும். is equal to பாருங்க 9 0 0 0 9
जीरो 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 नाइन सुपरिंग है इंदर नाइन जीरो जीरो नाइन इधर आप ये दबाने के मतलब दल्ला वैल्यू बंदर के इंदर वैल्यू दल्ला बंदर के सो नंबर इंदर नाइन जीरो जीरो नाइन इधर बच्चे नम्बर सॉल्व करने में नहीं थे आना इधर ये दाव बने रहते क्ला एक्स प्लस फोर इधर बारिंग इंदर इक्वेशन रहेंगे इंदर इक्वेशन एक्स प्लस फोर प्लस टू वाई इधर के अंदर द थर्ड एलिमेंट इधर के अंदर என்ன இருக்கு ஜீரோ இருக்கு சோ அது ஒரு ஈக்குவேஷன் அதாவது x plus 2y இங்க வந்து எப்படி எழுதலாம் x plus 2y is equal to plus 4 இந்த சைடு வந்தா minus 4 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுக்கலாம் அடுத்து வேற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வைங்க இங்க வந்து x plus 4 plus 2y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு ஜீரோ இருக்கு இந்த இத எடுத்துக்கலாம் x plus 4 plus 2y இந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னா ஜீரோ இருக்கு equal to जीरो के इधर मैंने ऐड दिखला आधे मरी एक्स प्लस टू वाई प्लस फोर इन द सेल में था माइनस फोर और ये ना इधर एंड सेम इक्वेशन आ रखे सो इधर इधर सेम इक्वेशन आ रखे सो इधर कंसीडर पना मेंटा नंबर डिफरेंट इक्वेशन आ रहे था बोलूं आठ तेरे इधर वांग है टू एक्स प्लस टू माइनस टू वाई आ अब टू जीरो இந்த பிளேஸ்ல ஜீரோ இருக்கு சோ ஈக்குவல் டு ஜீரோ போட்டாச்சு அப்ப 2x இங்க வந்து 2x minus 2y இருக்கு அப்ப 2x minus 2y இந்த பிளஸ் 2 அந்த சைடு வந்தா minus 2y சோ அப்ப இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் இப்போ வந்து இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2x plus 4y வரும் இங்க 2y வரும் சோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன் அது இங்க எழுதி இருக்கேன் இந்த ஈக்குவேஷன் சேர்த்த இந்த ஈக்குவேஷன்ஸ் 2x இந்த ஈக்குவேஷன் இந்த இந்த 4 மொத்தம் 1 2 3 4 5 இந்த 5 ல ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் சேர்த்தா போதும் நான் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துர்க்கேன் ஒன்னு வந்து x plus 2y = -4 இன்னொன்னு 2x minus 2y = -2 இந்த ஈக்குவேஷன் ஏன் கன்சிடர் பண்ணலனா இது இது சேம் ஈக்குவேஷன்ஸ் அதனால ஏதோ ஒண்ண கன்சிடர் பண்ணா போதும் சரி இப்போ 1 and 2 ஐ யூஸ் பண்ணி நாம எலிமினேட் பண்ணலாம் ஈக்குவேஷன் 1 and 2 சோ ஈக்குவேஷன் 1 and 2 வந்து நாம யூஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது x + 2y = -4 இரண்டாவது ஈக்குவேஷன் 2x - 2y = -2 இத வந்து எலிமினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க இங்க +2y - 2y அப்படியே கேன்சல் ஆயிடும் அப்ப 2x + x 3x அப்ப 3x = -6 அப்ப x = x = என்ன வரும் -6 / 3 வந்துரும் அப்ப x = -6 / 3 னா x = 1 3 சார் 3 2 3 சார் 6 அப்ப x = -2 அப்ப x ஓட வேல்யூ வந்து -2 கிடைச்சிருக்கு சோ x ஓட வேல்யூ வச்சு அடுத்து நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் சோ y ஓட வேல்யூ சோ y ஓட வேல்யூ பாருங்க from equation number 1 வெச்சுக்கலாமா equation number 1 implies equation number 1 என்ன x plus 2y அப்ப xங்கிறது இங்க என்ன இருக்கு -2 இருக்கு அப்ப -2 plus 2y plus 2y is equal to -4 -4 அப்ப -2 வந்து அந்த சைடு போனா +2 ஆயிரும் அப்ப 2y is equal to -4 இந்த -2 அந்த சைடு வந்தா +2 அப்ப 2y is equal to -2 -4 plus 2 -2 அப்ப y is equal to என்ன வரும் y is equal to -2 divided by 2 so y is equal to -2 by 2 1 so -1 அப்ப x ஓட வேல்யூ -2 இருக்கு y ஓட வேல்யூ -1 இருக்கு therefore x is equal to -2 and y is equal to -1 so இது ஆன்சர் -2 -1 -2 -1 இது ஆன்சர் thank you